ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது என்ன அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து மார்க்கெட்டில் இல்லாமல் ஒரு ஜென்ரல் நியூஸ் வச்சு சொல்லுவோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த ஃப்ரெஷர்ஸ் பிகினர்ஸ் அவங்களுக்கு ஓரளவு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பொருளுக்கான டிமாண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க, ஆக்சுவலாக வந்து அது எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்குறதுக்கு வந்து ஆளுங்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அதோட விலை என்னாகும், இருக்க இருக்க ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஏன்னா வந்து அதோடய உற்பத்தி அதாவது ஹோல்டிங் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் வந்து அதை வாங்குறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா அதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஏறிக்கிட்டே போகும் வந்துட்டு. ஏன்னா அவங்க சொல்கிறதான் ப்ரைஸு, ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்றது. இப்போ நம்ம நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் ஏற்கனவே இருக்கிறது, ஒருத்தர்த்து வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட மட்டும்தான் கைமாற முடியும், எக்ஸ்ட்ரா ஒன்றும் நம்ம புதுசாக எதுவும் பண்ணலை. பட் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஹையஸ்ட் ப்ரைஸில் விற்பாங்க. ஸோ இது நிஃப்டின்னா உங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க, லைக் ரிலையன்ஸோ இல்லை பஜாஜ் ஃபினான்ஸோ ஏதோ ஒரு பெரிய ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி. ஸோ வந்து இப்போ இதை வந்து என்ன உங்களுக்கு ரொட்டேஷன் பேசிஸில் தான் இருக்கும், எப்படி பார்த்தாலும் 60-70% வந்து உங்களுக்கு வந்து அதோட ஓனர்கிட்ட வந்து உங்களுக்கு ஹோல்டிங்கில் தான் இருக்கும், அவங்க போய் ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க. மீதி 30% அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு எப்படினாலும் இருக்கும், லைக் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வாங்கி உள்ளே போட்டுருவாங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பெரிய பிக் பிளேயர்ஸ் அதாவது இண்டிவிஜுவல் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுமே வாங்கி போட்டுருவாங்க. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 10% ஸ்டாக் தான் வந்து ட்ரேடிங்கில் இருக்கும், 10%னாலே உங்களுக்கு சம் க்ரோஸில் போகும் ஸ்டாக்ஸ் வந்து. ஸோ அந்த ஸ்டாக்ஸுக்குள்ளேயே தான் வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் இருக்கும். ஸோ இப்போ டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ முன்னாடி விற்ற விலையோட அதிகமான விலைக்கு விற்பாங்க. ஸோ இன்னொருத்தவங்க இப்படி ஏறிக்கிட்டே போவோம். இது எங்கே ஸ்டாப் ஆகும், ஒரு லெவலுக்கு மேலே வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நிப்பாட்டிட்டாங்க, இல்லை இதோட விலை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும்போது என்ன ஆகும், வாங்குறதுக்கு ஆள் கம்மியாயிருவாங்க, சரி அந்த ஹையஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த லாஸ்ட்டு எண்டிங்கில் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த ப்ரைஸ் இங்கே வச்சுக்கோங்களேன், இங்கே இப்போ ஹோல்ட் பண்ணுறவங்க இப்போ யாருமே வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை, அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸை கம்மி பண்ணி விற்பாங்க. ஸோ இப்படியே அப்புறமா என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சம் பேனிக் ஆயிரும், எல்லாருமே சரி நம்ம இங்கே கொடுக்கலன்னா யாராவது வாங்க மாட்டாங்களோன்னு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ப்ரைஸை கீழே கம்மியாகிட்டே வருவாங்க. இது ஒரு லெவல் போகும். ஸோ ஒரு லெவல் போனதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அந்த டிமாண்டு திரும்ப மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், ஓகே இது ரீசனபிள் ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னு சில பேர் நினச்சாங்கன்னா வாங்குவாங்க. ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே எடுத்துக்கோங்க, ஜஸ்ட்டு ஓகே இந்த ஜோன் கூட எடுத்துக்கோமே, நீங்கள் இது ஹை இது லோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மார்க்கெட் கூட வேணும், ஒரு ஷர்ட் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு சட்டை பார்க்குறாரு ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு 1000 ருபீஸ் அந்த ப்ரைஸில் இருக்குது, சரி வாங்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து அந்த சட்டைக்கான டிமாண்டு இல்லை ஏதோ ஒரு வாட்ச் இப்போ ஃபோன் வச்சுக்கோங்களேன் அதோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கொஞ்சம் நாளாக ஆக அதோடய ப்ரைஸ் ஏறிடுது, ஒரு லெவலுக்கு போயிடுது. அப்போ என்ன நினைப்பாரு, ஆஹா நம்ம வந்து அங்கேயே வாங்கியிருக்கலாம் இந்த லோவஸ்ட் லெவல்லையே விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணும்போது ரிவர்சல் ரெண்டாவது இடம் வரும்போது இந்த கட்டை விட்டுருங்க, ஆக்சுவலாக இங்கே வந்து திரும்பன்னு வச்சுக்கோம், இந்த இடத்த நோக்கி வரும்போது என்ன நினைப்பாரு, சரி இந்த இடமே நம்ம விட்டுட்டோம்னா இந்த இடத்துல நம்ம திருப்பி வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்குவார். ஸோ இது இண்டிவிஜுவல் பர்சன், இதே மாதிரி தான் பெரிய பிளேயர் இல்லை எல்லாருமே இப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட் அதுதான் சப்போர்ட் அப்படிம்பாங்க, ஏற்கனவே வந்து ஒரு தடவை இருந்து எங்கே ஏறிச்சோம் அந்த இடத்த வந்து ஆகா இங்கே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க, திருப்பி மறுபடியும் அதை ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துக்கோங்க, இப்போ இங்கே கீழேனா ட்ராக் பண்ணி மேலே கூட்டிகிட்டு போகும். திருப்பி அந்த டாப்பில் போகும்போது என்ன ஆகும், திருப்பி மறுபடியும் அந்த செல்லிங் ட்ரை பண்ணுவாங்க. பட் அகைன் வந்து அப்போது நிறைய பேர் இந்த ப்ரைஸ் ஓகே மேபி அந்த பீரியடில் டிமாண்ட் கம்மியாக இருந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னு ஹிட் ஆகும்போது உங்களுக்கு அந்த ப்ரைஸையும் உடச்சி போகும்போது திருப்பி மறுபடியும் இதை வந்து சப்போர்ட் ஆகிரும் மேலே போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹை போயிடுச்சு பட் இங்கேருந்து திரும்பி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ் பண்ண இடம், திருப்பி வரும்போது இங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உள்ளே போவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நடக்கிறது வந்துட்டு மார்க்கெட்டில். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதே வந்து நம்மளோட சென்டிமெண்ட், நம்மளோட
திங்கிங்கில் தான் வந்து அது நடக்குது வந்துட்டு. இப்போ ஜென்ரலாகவே இப்போ நமக்கு இப்போது காலையில் கூட சொல்லியிருந்தோம், இப்போ மார்க்கெட் வந்து இந்த 13,660 மேலே போச்சு அப்படின்னா ஓரளவு அடுத்து மேலே போகணும். இப்போ உடச்சிருச்சு, ஸோ க்ளோசிங் பேசிஸில் அதுக்கு மேலே உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நேற்றே வந்து அந்த 560 லெவல் சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஸோ அதையும் கரெக்டாக உடச்சி க்ளோசிங்கில் உட்காந்துருச்சு அந்த லெவலுக்கு மேலே. ஸோ சென்டிமெண்ட்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ். ஸோ இன்றைக்குமே வந்துட்டு கிளியர் பிரேக் அவுட்டு 660 மேலே உட்காந்தா நெக்ஸ்ட்டு ரன்னு. ஸோ இந்த ஃபீலை வந்து கொண்டாந்துருவாங்க சைக்காலஜிக்கலாக வந்துட்டு. இதில் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லெவல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். இப்போ 660 ஒரு சப்போர்ட்டு. ஸோ இதுக்கு மேலே ஏறிச்சு அப்படின்னா அடுத்த 660 கீழே உடைக்காத வரைக்கும் அது மேலே லாங்கு. இப்போது சிம்பிளாகவே எடுத்துங்களேன், ஒரு மார்க்கெட்டு உள்ளே போகிறீங்க, ஒரு 10 கடை இருக்குது, 10 கடையிலையுமே தக்காளி வந்து கிலோ 30 ரூபா தான் விற்கிறாங்கன்னா நீங்கள் என்ன ட்ரை பண்ணுவீங்க, இருந்தால் கூட சரி உள்ளே போய் வேறு ஏதாவது ஒரு கடையை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இப்போ அங்கே 25 ரூபா விற்கிறாங்கன்னா அங்கே தான் போய் வாங்குவாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த கடையாவரம் பயங்கரமாக போகும், அப்புறம் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது, 25 ரூபாய்க்கு தான் விற்றாகணும். இப்படியே போய் போய் அப்புறம் திருப்பி மறுபடியும் போட்டி வந்து திருப்பி 20-15 இப்படியே குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ இந்த எண்டிங்கில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியாக ஈவினிங் முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, சரி இதை தக்காளி சில பேர் அவங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னா வந்த விலைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு கூட வந்துட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க வந்துட்டு இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து. மேபி அவங்களுக்கு லாஸாக கூட இருக்கலாம். ஸோ இதை நம்ம கரண்ட் மார்க்கெட்டில் எடுத்திங்கன்னா, காலையில் வந்து யாராவது மார்ஜினில் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா 90 ரூபா போயிடுச்சு, பட் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இன்னொன்று வந்து உங்களால் ஹோல்டிங்கும் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் மார்ஜினில் தான் வச்சுருக்கீங்க. ஸோ லாஸில் தான் விற்றாகணும். ஸோ அந்த மாதிரி தான் விற்றுட்டு வெளியில் வந்துடுவாங்க வந்துட்டு. ஸோ அப்போ வந்துட்டு எப்படின்னா பல்காக வந்துட்டு மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்து ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல செல்லிங் வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து ட்ராப் டவுன் பண்ணும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா காலையில் போய் வாங்க மாட்டாங்க, ஈவினிங் தான் போய் வாங்குவோம். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும் சாயந்தரமாக அந்த க்ளோசிங் முன்னாடி அவங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும். ஸோ இது காலையிலும் மாலை எப்போ வேணால் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கும், நான் சொல்கிறது ஸ்டாக் வெஜிடபிள் மார்க்கெட்டில். ஸோ ஈவினிங் டைமில் அவங்களுக்கு கடைசியாக இருக்கிறது, கிடைச்ச வலைக்கு தள்ளிட்டு போகாமே நினைக்கும் போது அவங்களுக்கு அது வந்து நல்ல ப்ரைஸு. காலையில் வாங்குறத விட ஏன்னா மேபி கொஞ்சம் நல்லது கெட்டது மாறி இருக்கலாம், மற்றபடி ப்ரைஸ் வைஸ் அவங்களுக்கு சீப்பஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதை வந்து வாங்கிக்கிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் அங்கே வந்து கூடும். ஸோ இது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அது நம்ம தான் வந்து அதை உருவாக்குவோம். ஸோ இப்போது எனக்கு ஏற்கனவே தெரியுது இந்த இடம் வந்து போனாலே மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே ஏற ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ இதை உடைச்சா தான் அடுத்த லெவல். ஸோ இப்போ நேற்று இந்த 560 உடச்சிருச்சு, சரி ஓகே நெக்ஸ்ட் லெவல். ரிவர்சல் வருதா, வரும்போது ஃபஸ்ட்டு எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணோம், இந்த 560 ரெஸ்பெக்ட் பண்ணோம். மேபி அது அக்ரஸிவாக வந்துச்சுன்னா அந்த 560 உடச்சி வரும். திருப்பி போச்சு அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த 400 லெவல். நம்ம இதை தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், 400 கீழே போகாத வரைக்கும் ஷார்ட்டை பற்றியே யோசிக்காதீங்கன்னா அது எத்தனை தடவை ட்ரை பண்ணிடுச்சுன்னு நீங்களே பார்த்துட்டீங்க. ஸோ இன்ன வரைக்குமே உடைக்கல, இப்போயுமே நம்மளோட லெவல் ஏறிடுச்சு. இப்போ நீ அடுத்து 560 உடைச்சாதான் நம்ம ஷார்ட் பற்றி யோசிக்கணும். ஸோ நீ அடுத்து இன்றைக்கி 660 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு லெவல். ஸோ இன்னும் வந்து இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டிமாண்டு லிக்யூடிட்டி கையில் இருக்குது. எப்போ வந்து அந்த லிக்யூடிட்டி ஒன்று காலியாகணும் இல்லை அதை எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணும், இதெல்லாம் நடக்காத வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்டை. பட் ஃபால் ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும், ஏன்னா வந்து எப்போ விற்கலாம் எப்போ விற்கலாம்னு பெரிய பிளேயர்ஸ் நிறையா பேருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதுக்கு வரவிடாமல் தடுக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் ஃப்ரீ ஃபால் ஆகும்போது அவங்களுக்கும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அப்போ வந்து தட்டி எடுத்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அது என்றைக்கு நடக்கும்னு தெரியாது. அதுக்காக கெஸ் ஒர்க்கில் வந்து நம்ம வாங்க முடியாது. இது இங்கேருந்து 14,000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இது வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. இப்பொழுதுக்கு ஏன் அதிகமான டிமாண்ட் இருக்குது அப்படின்னா லிக்விடிட்டி இருக்குது, அவ்வளோதான். என்ன விலைக்கும் மார்க்கெட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில். ஸோ அந்த மனநிலை மாறணும் இல்லை அந்த அமௌண்ட்டு ட்ரோன் ஆகணும், இது ரெண்டில் எது நடக்குதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு திருப்பி செல்லிங் ஆரம்பிக்கும். ஓகே, இதை கட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.